தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நடந்து முடிஞ்சிருந்த நிலையில் மே மாதம் இரண்டாம் தேதி வாக்குப்பதிவு எண்ணப்பட்டு வந்தது இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை முடிவில் திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருக்காங்க தொடர்ந்து சமீபத்தில் திமுக தலைவரான மு ஸ்டாலின் ஒருமனதா மனதா எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சராக இப்போ பதவி ஏற்க இருக்காரு கொரோனா பரவல் காரணமா ஆளுநர் மாளிகையில் ரொம்பவும் எளிமையான முறையில் பதவி ஏற்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு சென்னை அறிவாலயத்தில் சமீபத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கு அந்த கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றியும் அடுத்தடுத்து எடுக்கப்படக்கூடிய திட்டங்கள் பற்றியும் வந்து ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு மு ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி இருக்க தொடர்ந்து பல பிரபலங்களும் இப்ப மு ஸ்டாலினுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சமீபத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி தமிழக தலைமைச் செயலாளரும் சுகாதாரத்துறை செயலாளரும் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க ஸ்டாலின் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு முதல் மூன்று திட்டத்துல கையெழுத்திட இருக்காராம் அந்த மூன்று திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த விட நம்ம பார்க்க போறோம் முதலாவது திட்டம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா நெருக்கடி காலத்துல பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரிசி ரேசன் அட்டைதாரர்களுக்கு இலவசமா வர ஜூன் மூன்றாம் தேதி நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது திட்டம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சவரன் நகைக்கடன் வச்சுருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட இருக்கிறதாகவும் அந்த திட்டத்தில் கையெழுத்திட இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக மூன்றாவது திட்டம் வந்து எல்லா மக்களுடைய நலன்களையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் லிட்டருக்கு நான்கு ரூபாயும் குறைக்கப்பட இருக்கிறதாகவும் அஞ்சு திட்டத்தில் கையெழுத்திட்டம் இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இந்த மூன்று திட்டத்திலையுமே கையெழுத்திட்டாலுமே இந்த மூன்று திட்டங்களுமே அமலுக்கு வரதுக்கு சில காலம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று திட்டத்திலையும் எந்த திட்டம் முதல்ல அமலுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உடனுக்குடன் தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க